கே வந்துட்டாரா இல்லையா? யாரு? நீங்க புதுசா? என்ன கலாய்க்கிறீங்களா ஏஜென்ட் ஜே? ஜே, நேத்து நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மைதான். நீ அறிவு கண்ணை திறந்து வச்சுட்ட. ஏய், நீ யாரு? நீ கேக்குறதும் சரிதான். நான் இன்னைக்கு ஒரு புது மனுஷனா வந்திருக்கேன். மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கிடுச்சு. சின்ன வயசுல இருந்து எனக்கு தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும். ஆனா அந்த கோவமே என்ன அந்த அளவுக்கு மோசமானவனா மாத்தும் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? மனசுல இருக்கிற உணர்ச்சிகளை நான் வெளிப்படுத்தாம இருந்தேன். ஆனா அது உணர்ச்சிகளை எப்படி வெளிக்கொண்டு வரணும் நீ சொல்லி கொடுத்த விதம் இருக்கே, அதுக்கு உனக்கு எப்படி நட்டு சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்னை விட்டு 5 அடி தள்ளிய நிலுங்க, இல்லனா குறவழிய நெரிச்சிருவேன். ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் சித்திராவை சேர்ந்த அந்த ஏலியன்ஸ் கண்டுபிடிக்க போலாம். லஞ்ச் என்னோட ட்ரீட் தான். யார் அவரு? டபிள்யூவா? உங்க பார்ட்னர். நீ எனக்கு கொஞ்சம் சாக்லேட் மில்க் கொண்டு வர முடியுமா? நல்ல ஒரு ஒரு பெரிய கப்ல. அப்புறம் கேவ பாத்தியா, உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணி சொன்னாரா? கேன யாரு? சரி சரி, உனக்கு வர தெரியாது. கே, சரி ஓகே, நான் ஒத்துக்கிறேன். என்ன கலாச்சிட்டீங்க, என்ன வச்சு நல்லா காமெடி பண்ணிட்டீங்க, அப்புறம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சு கலக்கிட்டீங்க. 14 வருஷம் இங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமெடி சென்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. இங்க பாருங்க கே, உடனடியா இங்க வந்துருங்க, ஏன்னா இப்ப நான் கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்காக தேவையில்லாம இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டு இருக்கல கே. யாரு அந்த கே? நீங்களுமா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அந்த கேக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என் பார்ட்னர். கொஞ்சம் வயசானவர், ஒரு 110-111 வயசு இருக்கும். எதுலயுமே பிடிப்பு இல்லாம கொஞ்சம் உருன்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் அழகா சிரிப்பாரு இப்படி. அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? வாங்க, அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். தேங்க் யூ. இது என்னன்னு சொல்றீங்களா? இவர்தான் கே. இறந்து 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. இல்ல உங்களுக்கு ஒண்ணு புரியல, நாம ஜோக் அடிக்கும் போது அடுத்தவங்க சிரிக்கணும். நான் ஒண்ணு இங்க ஜோக் அடிக்கல. கம்ப்யூட்டர், ஏஜென்ட் கேவ பத்தியும் போரிஸ் தி அனிமல் பத்தியும் சொல்லு. மெலின் பிளாக் தகவல் மையம், ஜூலை 1969. இடம் கேப் கனாவரல். வேட்டை கிரகவாசியான போரிஸ் தி அனிமல் பூமியில இருந்து தப்பிச்சு 20 ஒளி ஆண்டுகள் தூரத்துல இருக்கிற பாக்லடோஷியாங்கிற அவனோட கிரகத்துக்கு போயிட்டான். சம்பவ இடத்திலேயே ஏஜென்ட் கே காலம் ஆயிட்டாரு. மக்களோட நலனுக்காக அவர் செஞ்ச காரியத்துக்கு அவருக்கு விருது வழங்கப்பட்டது. இது எதுவுமே நடக்கல. நான் இந்த ரிப்போர்ட்ட பார்த்த கே போரிஸ் கைது பண்ணி கே இறந்துட்டாரு. நேத்து ராத்திரி கூட நான் அவர்கிட்ட பேசினேன். நீங்க ஏதோ கற்பனை பண்ணீங்க. நான் எதையுமே கற்பனை பண்ணிக்கல. உடனே சைக்கியாட்ரிஸ்ட் இங்க வர சொல்லு. ஆக்வா வெல்வ அவர் யூஸ் பண்ற ஆஃப்டர் ஷேவ், இதையும் என் கற்பனை சொல்லுவீங்களா? நாங்க கேஸ் விஷயமா எப்ப வெளிய போனாலும் காவ்பாய் மியூசிக் கேட்டுக்கிட்டே வருவாரு. ஒவ்வொரு நாளும் காலையில காஃபி குடிப்பாரு. அதை குடிச்சுக்கிட்டே அவரு என்கிட்ட காஃபி மண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? காஃபி கொட்ட மண்ணுல தானே விளையுதுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சாக்லேட் மில்க் சார். எங்கேயா போயிருந்த? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு நிமிஷம், எவ்வளவு நாளா இந்த சாக்லேட் மில்க் நீ விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்க? இன்னைக்கு காலையில இருந்துதான். உனக்கு ஏதாவது தலைவலி இல்ல மயக்கம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரே குழப்பமா எல்லாம் மாறின மாதிரி இருக்கா? எல்லாமே இப்படி நடக்க ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஹவாய்டின் பிரெயின் டிக்ங்கற பூச்சி உன்னை கடிச்சிருக்கணும். அப்படி ஒருவேளை கடிச்சிருந்தா நீ என்ன பண்ணினாலும் சாகலாம். டாமட், இதுக்கு காரணம் அந்த பூச்சி இல்ல. பூச்சி இல்லன்னு வருத்தப்படுறீங்க? அப்ப அதை விட மோசமா ஏதாவது?